சினிமா வந்து 2018 இப்போ 2019 போயிட்டு இருக்கு. 1 இயரில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு, நிறைய வெற்றிகளை சந்திச்சிருக்கு, நிறைய தொழில் வந்து நிறைய லாப நஷ்டங்களை சந்திச்சிருக்கு. இது வந்து நீங்கள் ஒரு ஏறு முகமாக பார்க்குறீங்களா, இறங்கு முகமாக பார்க்குறீங்களா? இறங்கு முகமாக என்னென்னா, காரணம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் படம் எடுக்கணும், எவ்வளோ பட்ஜெட்டில் விற்கணும், கண்ட்ரோல் எங்கே இருக்குது தெரியல. இப்போ வந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே சாரி டு சே திஸ், இது உண்மையாக நடக்குது. சில ஆர்டிஸ்ட்ஸு சில டெக்னீஷியன்ஸு டிமாண்ட் கமாண்ட் பண்ணுற இடம் இது இப்போ ஆஸ் ஆன் டுடே. நாட் ஓன்லி இன் தமிழ் சார், சவுத் இந்தியா, ஹிந்தி எல்லா இடத்துலையும் சில ஆர்டிஸ்ட்டு சில டெக்னீஷியன்ஸு கண்ட்ரோலில் போயாச்சு இண்டஸ்ட்ரி. இதுக்கு முன்னாலே 2018 முன்னாலெல்லாம் சே 70s 80s அப் டு 90s கூட ஒரு ப்ரொடியூசர் சொன்னால் ஒரு மரியாதை. ஒரு சப்ஜெக்ட் செட்டில் எடுத்தால் அந்த சப்ஜெக்ட்டு ஹீரோ யார், அந்த ஹீரோ கிட்ட ப்ரொடியூசர் போய் ஒரு டைரக்டர் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு டைரக்டரு ரைட்டரு ப்ரொடியூசர் போய் ஹீரோக்கு கதை சொல்லி அவர் டேட்ஸ் வாங்கி எப்போ முடிஞ்சால் அப்போ எடுக்கிறது ஒரு ஸ்கூல். இப்போ அப்படி இல்லை, சில ஹீரோஸு ப்ரொடியூசருக்கு அவரே பிக்கப் பண்ணுறாரு, நான் உங்களுக்கு டேட்ஸ் தரேன், நீங்கள் படம் எடுங்க சொல்லி ப்ரொடியூசர்ஸ்க்கு. ஏன்னா கேப்பபிலிட்டி காம்படிஷனில் அவர் படம் எடுக்க முடியுமா ரிலீஸ் பண்ண முடியுமா சொல்லிட்டு ஹீரோஸே செலக்ட் பண்ணுறாரு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஹீரோக்கு தன் நம்பிக்கை இருந்தால், நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர் டேட் கொடுத்தா கூட ஒரு நல்ல சப்ஜெக்ட் பண்ணி கொடுத்தா அந்த ப்ரொடியூசரும் சேவ் ஆகிடும், நானும் சேவ் ஆகிடும், ஆஸ் எ ஹீரோ ஒரு டைரக்டரும் சேவ் ஆகிடும். அந்த கான்செப்ட் போயாச்சு. செலவு பண்ணோம் எவ்வளோ அது அந்த ஹீரோக்கே தெரியாது, அந்த டைரக்டருக்கே தெரியாது. சப்ஜெக்ட் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறதோ அந்த ஹீரோக்கு தெரியாது. லாவிஷாக எடுக்கணும். இப்போ வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ் வரதே இல்லை, டிஜிட்டல் ட்ரெண்ட் வந்துச்சு, வில்லேஜ் போய் சப்ஜெக்ட் எடுக்கிறது இல்லை. ஓகே, டிஜிட்டல் வந்துச்சு, பட்ஜெட் எவ்வளோ? நீங்கள் 10 crores எடுத்தால் டிஜிட்டல் படம் காட்ட முடியும், 100 crores எடுத்தால் காட்ட முடியும், 500 crores எடுத்தால் காட்ட முடியும். பட் அதே 2 hours பிக்சர். கேன் யூ மேக் தி ஆடியன் டு சிட் கம்ஃபர்டபுள்லி ஃபார் 2.5 hours? அது இல்லை. இப்படி உட்காரி படம் பார்த்தா நல்லா இருக்கும் சொன்னால் அவ்வளோதான். அந்த மாதிரி படங்கள் தான் ஜாஸ்தி வருது இப்போ. அது காரணம் யாருன்னா, இண்டஸ்ட்ரி செல்ஃப் மேடு. பழைய பேனர்ஸ் இப்போ யாராவது படம் எடுக்கிறாரா? ஒரு ஏவிஎம்மு, ஒரு ஜெமினி, ஒரு பிரசாத், ஒரு அந்த மாதிரி லீடிங் ப்ரொடியூசர்ஸ் எந்த லாங்குவேஜில் இல்லை. தெலுங்கில் பார்த்தா சில 5-6 பெரிய பேனர் சொல்லுங்கள், கன்னடாவில் சொல்லுங்கள், மலையாளமில் சொல்லுங்கள், ஹிந்தியில் சொல்லுங்கள், இல்லை. யாரோ வராரு, ஒரு 20-25 crores போனால் பரவாயில்ல படம் எடுக்கலாம். அவருக்கு அந்த காசு எப்படி வந்துச்சுன்னா, ஏதோ பொலிட்டிக்கல் மணியோ, ஏதோ ராங் மணியோ, அண்டர்வேர்ல்ட் மணியோ, இல்லை எங்கேயோ ஒரு ஏக்கரா விற்றா ஒரு 50 crores வருது, என்ன பண்ணலாம், ஒரு படம் எடுக்கலாம். ஒரு 20-25 crores போனால் பரவாயில்ல படம் எடுக்கலாம் பார்க்கலாம். அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வராது தவிர ஒரு சப்ஜெக்டிவ். இப்போ ஏவிஎம் ஏன் படம் எடுக்கலை? ஏவிஎம் எடுக்க தெரியாதா? அவருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா? அவர் கேட்டால் எந்த ஹீரோ டேட் தரமாட்டார்? ஏன் எடுக்கலன்னா, ப்ரெசண்ட் சிச்சுவேஷனில் அவர் மெர்ஜ் ஆக முடியல. நாட் ஓன்லி ஏவிஎம் சார், எனி வெரி பிக் ப்ரொடியூசர்ஸ், லீடிங் ப்ரொடியூசர்ஸ், லீடிங் பேனர்ஸ் இன்றைக்கி டேட்டில் படம் எத்தனை பேர் எடுக்கிறார்? எந்த லாங்குவேஜ்லனா சரி, நாட் ஓன்லி தமிழ் நான் சொல்கிறது, எந்த லாங்குவேஜ்லனும் ப்ரொடியூசர்ஸு லீடிங் ப்ரொடியூசர்ஸ் எடுக்கிறது இல்லை. புது ப்ரொடியூசர் வர்றாரு, ஒரு படம் எடுக்கிறாரு, ஒரு 20-25 crores லாஸ் ஆனால் பரவாயில்ல போகிறாரு, அதோட போகிறாரு. பட் மார்க்கெட் ஸ்பாயில் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு ஹீரோக்கு இவ்வளோ கொடுக்கலாமா இல்லையா, ஒரு டைரக்டருக்கு இவ்வளோ கொடுக்கலாமா இல்லையா, ஒரு ஹீரோயினுக்கு எவ்வளோ கொடுக்கலாமா இல்லையா தெரியாது அவருக்கு. யாரோ ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வருவார், யாரோ ஒரு லைன் ப்ரொடியூசர் வருவார், அவர் சொன்னதே வேதவாக்கு, அவர் சொன்ன மாதிரி தான் பண்ணுறாரு, அப்படி தான் லாஸ் ஆகிறாரு.
200 pictures per year release ஆயிச்சு சார். இந்த 2018 பாருங்கள், கிட்டத்தட்ட 200 pictures ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் சொல்லுங்கள், ஒரு 10 ஹிட்டு சொல்லுங்கள். 10 ஹிட் இல்லை இந்த வருஷம்ல, ஆனால் 5% ஹிட் இல்லாத இண்டஸ்ட்ரி. இது யாரோட மானம் காசுன்னா ப்ரொடியூசர் காசு, என்ஜாய் பண்ணுறது யாருன்னா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ். ப்ரொடியூசர் இந்த படத்தோட அவுட், அவர் ஊர் போகிறாரோ திருப்பி அவங்க விவசாயம் பண்ணுறாரோ அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாரோ என்ன பண்ணுறாரோ திருப்பி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு ப்ராப்ளம். நியூ மணி கம்மிங் இன் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, சேவிங் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இல்லைன்னா இப்போ இண்டஸ்ட்ரி இப்படி வாழ முடியாது. டிஜிட்டல் டைம் வந்துச்சு, 1 crore படம் எடுத்து சூப்பர் ஹிட் பண்ண ஆள் இருக்கேன். 550 crores 600 crores காசு சொல்கிறாரு, அது எவ்வளோ சக்ஸஸ் இன்றைக்கி நான் சொல்ல முடியாது. அதுக்கு காசு ரிகவர் ஆயிடுச்சா சொன்னால் சொல்ல முடியாது. ஓகே, அவங்க பிளான் என்ன இருக்கோ, அவுட் ஆஃப் இந்தியாவில் நிறைய மார்க்கெட் இருக்கோ, இந்தியாவில் மார்க்கெட் இல்லைன்னா பரவாயில்ல, அவுட் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாரோ, அந்த ரேஞ்சுக்கு நான் போகல. அது நான் கிரிட்டிசிசம் கூட சொல்லலை. பட் எ நியூ ப்ரொடியூசர் கம்மிங் இன் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்பாயிலிங் த மார்க்கெட். பிகாஸ் ஆஃப் தட் ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் ஆர் நாட் இன் எ பொசிஷன் டு மிங்கிள் வித் தி ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். சார், இப்போ சொன்னீங்க இல்லையா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கு, இதே மாதிரி இந்த ரீசெண்டில் நிறையா மக்களோட சர்வை கேட்கும்போது நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த படங்கள் நான் போய் தேட்டரில் போய் பார்க்கும்போது அங்கே வந்து 3 நாளில் அந்த தேட்டரில் அந்த படத்தை எடுத்துடுறாங்க, இல்லை 1 show போடுறாங்க, அந்த ஷோ எங்களுக்கு அவைலபிள் டைம் இல்லை, அந்த மாதிரி இப்போ கேட்டால் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட படங்கள் இருக்கனால இந்த படங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சினாரியோவை எப்படி சார் ஹேண்டில்? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல சப்ஜெக்டோட எடுத்த பிக்சர்ஸ், லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸு நிறைய இருக்குது நல்ல சப்ஜெக்டோட. அவருக்கு என்ன தியேட்டர் கிடைக்கல, தியேட்டர் கூட சார் அவரது பிஸ்னஸ், இப்போது அவரது பிளேம் பண்ணுறது இல்லை. தியேட்டர் எந்த படம் போட்டால் நம்ம தியேட்டர் மக்கள் வருவார். இப்போது சில ரீசெண்ட் ரிலீஸ் பிக்சர்ஸ், ஸ்டார்காஸ்ட் ஃபிலிம்ஸ் கூட பரு தியேட்டர் நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்த்தா 40-50 மீறி ஆடியன்ஸ் இல்லை. காரணம் சப்ஜெக்ட் பேட், ஹீரோ ஃபேன் ஃபாலோயிங்கு, ஹீரோ வர்ஷிப்பு ஓன்லி ஃபார் 1 day. இதுக்கு முன்னாலே 1 week அவதி இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜி டைமில் பிக்சர் நல்லா இல்லைன்னா கூட 1 week ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். பிகாஸ் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கம்மி, நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் கம்மி. இப்போது ABCD சென்டர்ஸ் எல்லாம் 1000 ஸ்க்ரீன்ஸ் ஒரே வாட் ரிலீஸ், 1 day அவுட். ஆர் மேக்ஸிமம் பெரிய ஹீரோனு 2 days அவுட். ஸோ பெரிய பெரிய ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ் கூட மனஸ்பூர்த்தியாக சொன்னால் 4 weeks ஓட்ட படம், டெபிசிட் இல்லாமல் 4 weeks ஓட்ட படம் இந்த வருஷத்தில் ஒரு படம் இல்லை. சார், இப்போ பப்ளிக்ட ஒரு சர்வே எடுத்தோம் சார், அந்த சர்வேல என்ன சொன்னாங்கன்னா பெரிய பட்ஜெட் படத்துக்கு வந்துட்டு ஒரே டிக்கெட் காஸ்ட் வருது, மினிமம் பட்ஜெட்டுக்கு ஒரே டிக்கெட் காஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக நான் என் ஃபேமிலியோடு நான் ஒரு தேட்டரில் படம் பார்க்க உட்காந்துருந்தேன், நான் வந்து என்னால் வந்துட்டு ஒரு 1000 ரூபா வரையில் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியும்னா நான் அது வந்து அந்த அளவுக்கு ஒருத்துள்ள ஒரு படத்தை தான் நான் யோசிப்பேன். இது ஏதோ ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படமாக இருக்குது, பட் அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை, இருந்தாலும் அந்த படத்தை நம்ம பார்க்கணும்னு தோணுது அப்படின்னா அதுக்கு நான் அதே அமௌண்ட்டு நான் ஏன் எக்ஸ்பென்ஸு நான் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இந்த டிக்கெட் ரேட்டை வந்துட்டு அவங்க வந்து ஏன் வந்து கன்சிடரேட் பண்ணக்கூடாது, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரின்னு, இன்க்ளூடிங் இது வந்து ஒரு ஏ சென்டரில் மட்டும் சொல்கிறேன், பிஎன்சின்னு சொல்லக்கூடிய ரூரல் ஏரியாஸ்லையுமே வந்து என்னென்னா டிக்கெட் ரேட்டு இதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலுமே கூட ஒரு பெரிய, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 சென்டரில் ஒரே படம் ரிலீஸ் ஆகும்போது ஏ சென்டரில் என்ன டிக்கெட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே டிக்கெட் ரேட்டை தான் அந்த பிளாக்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு 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 காமன் மீடியமாக வர வேண்டிய இந்த சினிமா வந்து கடை நிலையில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகும், ரீச் ஆகும். ரெண்டாவது வந்து இவ்வளோ டிக்கெட் ரேட் கொடுத்து நான் இந்த படத்தை பார்க்குறதுக்கு வெப்சைட்ஸ் அண்ட் வாட்சிங் எவ்ரி மூவிஸ் என்ன ஃப்ரீ மை அப்படின்ற ஒரு ஆங்கிளில் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் சார்? சார், இப்போது கவர்மெண்ட் ஹேஸ் டன் இட்ஸ் லெவல் பெஸ்ட். நேற்றுக்கு 3 days பேக் வந்த ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட்டு 100 rupees பிலோ 12% GST, எபோ 100 rupees, இதுக்கு முன்னாலே 28% இருக்குது.
అది 18% కొండ ఉందారు. బిలో 100 రూపీస్ 18% టు 12% కొండ ఉందారు. స్టిల్ వీఆర్ రిక్వెస్టింగ్ టు బ్రింగ్ డౌన్ టు లో బడ్జెట్ ఫిలిమ్స్కి, సపోజ్ ఇఫ్ ఇట్ ఈస్ 4 crores ఆర్ బిలో బడ్జెట్ ఫిలిమ్కి 5% ఆర్ నో జిఎస్టి, అంత మాదిరి ట్రై పండ్రం. ఏన్నా హోటల్స్లో ఇరికే ఒక 5-star హోటల్కి ఒక పర్సంటేజీ, ఒక 3-star హోటల్కి ఒక పర్సంటేజీ, ఒక ఆర్డినరీ హోటల్కి ఒక పర్సంటేజీ, ఒక చిన్న హోటల్కి ఒక ఇది. అదే మాదిరి నంబర్ 5లో కూడా ఇంట్రడ్యూస్ పెండింగ్. అదే మాదిరి ఇప్పుడు ప్రొడ్యూసర్ నెల ఎప్పుడే అన్నా సార్ ప్రొడక్షన్ స్టార్ట్ పండి పడం ఎడతా ఆర్టిస్ట్కి టెక్నీషియన్కి ప్రొడ్యూసర్ 18% జిఎస్టి కట్టరారు. ప్రొడ్యూసరే పేమెంట్ రెమ్యునరేషన్ ప్లస్ జిఎస్టి, బట్ ఇన్పుట్ ఫ్రమ్ క్యాపిటల్ ట్రాన్స్ఫర్ ఆర్ సబ్జెక్ట్ ట్రాన్స్ఫర్ డిస్ట్రిబ్యూటర్కో ఇలా ఒక ఎగ్జిబిటర్కో ట్రాన్స్ఫర్ పడానో వీఆర్ గెటింగ్ ఓన్లీ 12% ఇన్పుట్. దేర్ ఇట్ సెల్ఫ్ వీఆర్ లూజింగ్ 6%. సపోజ్ ఒక 10 crores పడం పెడతా 1 crore 80 lakhs నమ్మ జిఎస్టి కట్టడం సార్, బట్ వీఆర్ గెటింగ్ బ్యాక్ ఓన్లీ 1 crore 20 lakhs ఫ్రమ్ సబ్జెక్ట్ ట్రాన్స్ఫర్ ఆర్ డిస్ట్రిబ్యూషన్ రైట్స్ ఆర్ ఎగ్జిబిషన్ రైట్స్లో. సో అంగే ఒక 60 lakhs లాస్. ప్రొడ్యూసర్ ఈజ్ బౌండ్ టు లూజ్, ప్రొడ్యూసర్ ఈజ్ డెఫినెట్లీ బౌండ్ టు లూజ్. అన్న అవరు 10 crores మేళా విత్తాదా అవరికి ప్రాఫిట్ వరం. ఇన్నికి ప్రొడ్యూసర్ యారు 10 crores వచ్చి ఎడత ప్రొడ్యూసరు 11 crores విక్క ముడిల 9 crores 8 crores సేల్ పండారు. ఇంత జిఎస్టి మాత్రం అండర్ ప్రొడక్షన్లో ఎల్లరికి కట్టరారు. 1 crore 80 lakhs కంపల్సరీగా కట్టరారు. అది ఎప్పుడు నీ పడం ఫ్లాప్ అయిచ్చి జిఎస్టీకి రిటర్న్స్ ఫైల్ పండిటి నా ఇవాళ జిఎస్టీ కట్టినా ఎనకి ఇవాళ రిటర్న్ అందించి బ్యాలెన్స్ గుడుగుసన్నా జిఎస్టీ నుంచి ఎప్పుడు వరది? అది ప్రొడ్యూసర్స్ ఆర్ డయింగ్ బికాస్ ఆఫ్ జిఎస్టీ. అధిక నంబర్ అవర్ గవర్నమెంట్కి ఒక రిక్వెస్ట్, ఎనీ ప్రోడక్ట్ ఇన్ ఇండియా కన్జ్యూమర్ ప్రాజెక్ట్ ఆగటం ఇలా ఎనీథింగ్ ఒక పేస్ట్ నంబర్ మార్కెట్కి పోయి వాంగినా నమ్మలే జిఎస్టీ కట్టడం ఫైనల్ కన్జ్యూమరా. హోటల్ పోయి ఇడ్లీ సాప్టా నంబర్ జిఎస్టీ కట్టడం. మున్నాడు యారు కట్టదిల్ల పొరులు వాంగంబోదో ఇలా అది వర్కర్స్కి సర్వీస్ వాంగంబోదో వర్కర్స్కి సర్వీస్ ట్యాక్స్ జిఎస్టీ కట్టదిల్ల. ఓన్లీ ఎట్ ది టైమ్ ఆఫ్ కన్జ్యూమర్ యూటిలైజింగ్ ది ప్రోడక్ట్. అదే మరి నంబర్ ఎన్నా చూడమన్నా 95% ఆఫ్ ది పిక్చర్స్ ఫెయిల్యూర్. ప్రొడ్యూసర్స్ ఆర్ డయింగ్. ఫిల్మ్ ఇండస్ట్రీ ఈజ్ ఇన్ కోమా. ప్లీజ్ హెల్ప్ ది ఇండస్ట్రీ. యూ టెలస్ టు కలెక్ట్ ది జిఎస్టీ ఫ్రమ్ ది కన్జ్యూమర్. ఆడియన్స్ కిట్ట కలెక్ట్ పండుగ అది నీకే 12% ఆగటం 18% ఆగటం అల్టిమేట్ కన్జ్యూమర్ ఈజ్ ఆల్రెడీ ఈజ్ పేయింగ్. ఓరి ఎడతలో కలెక్ట్ పడినా పోదు. నీకే ప్రొడ్యూసర్ కిట్ట నుంచి డిస్ట్రిబ్యూటర్ ట్రాన్స్ఫర్, డిస్ట్రిబ్యూటర్ టు ఎగ్జిబ్యూటర్ ట్రాన్స్ఫర్, ఎగ్జిబ్యూటర్ నుంచి ఆడియన్స్కి ట్రాన్స్ఫర్, ఇదెల్లా తేవయా? ఒరే వాటు కన్జ్యూమర్ హ్యాస్ టు పే అండ్ ఎగ్జిబిటర్ హ్యాస్ టు రెమిట్ టు ది గవర్నమెంట్. అంద రూల్ కూడా నమ్మ రిక్వెస్ట్ పండ్రం. పాకలం అడత కౌన్సిల్లో అన్న వరదు వరు అని ఆశ ఎరిగే గవర్నమెంట్. అన్నా వీఆర్ రిక్వెస్టింగ్ 12% అండ్ 5% అండ్ సమ్ లో బడ్జెట్ ఫిలిమ్స్కి బిలో 4 crores అన్న నో జిఎస్టి కూడా. చాల బిజినెస్లు ఇరిగే అంద మరి అగ్రికల్చర్ ప్రోడక్ట్స్ అంద మరి ఇది కూడా కామన్ మ్యాన్కి తేవాన సినిమా ఇండస్ట్రీ. వితౌట్ సినిమా కామన్ మ్యాన్కి ఎంటర్టైన్మెంటే ఇల్ల. లెట్ ఇట్ బి 2.0 ఆగటం ఇల్ల సుబ్రహ్మణ్యపురం ఆగటం ఎనీథింగ్ ఈజ్ అన్ ఎంటర్టైన్మెంట్ టు ఏ కామన్ మ్యాన్.